Mahavidye Mahamaye Mahapadme Maheshwari Mahamohe Mahashakti Sita Lakshmi Namostute Sita Lakshmi Namostute. Satyam Dharmam Tavarum Bodhi Sambhavami Yuge Yuge Nidhi Nirmai Tavarum Bodhi Sambhavami Yuge Yuge. Thank you.
மிஸ்டர், வெறித்தனமா கொலை பண்ணிட்டு தான கோர்ட்டு வந்து நிக்கிறீங்க. இங்கேயே வந்து இப்படி ரகலை பண்றீங்களே. இப்ப நீங்க என்னன்னு கூப்பிட்டீங்க? மிஸ்டர்னு கூப்பிட்டேன். இந்த மாதிரி அவரும் மரியாதையா கூப்பிட்டிருந்தாருன்னா பிரச்சனையே வந்திருக்காது. இறங்கி வாடானாரு, ஏறி மிதிச்சிட்டேன். இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத அதிகாரிங்க இருக்கிறதுனாலதான் கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவு. பாருங்க, ஒன்று காமெடியா இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் அர்ஜுன் லா புக்ஸ்ல உள்ள எல்லா செக்ஷன்களாலையும் தண்டிக்கப்பட வேண்டியவர். கடமையை செய்ய போன போலீஸ் அதிகாரியில அவர் பொண்ணு இருக்கார். இதை நாங்க ஏற்கனவே கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்போ கூட ரிமாண்ட்ல இருந்து கோர்ட்டு கொண்டு வரப்போ போலீஸ்காரங்களை அவங்க கடமையை செய்ய விடாம தடுத்து அடிச்சிருக்க. சர்க்காருக்கு சொந்தமான போலீஸ் லாரிய உடைச்சிருக்க. இவருடைய குற்றங்களை நிரூபிக்க இதுவரை 26 சாட்சியங்களை போலீஸ் தரப்புல நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். குற்றவாளி குண்டிலே நிற்கும் இந்த அர்ஜுன் மாறு வேஷம் போடுவதில் வல்லவர். ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் அதிகாரியாக வேஷம் போட்டு பல இடங்களில் பணத்தை கொள்ளையெடுத்திருக்கிறார். சமூகத்தில் பெரும் அந்தஸ்தில் உள்ள தர்மராஜ், தீனதயாளன், நீலகண்டன் ஆகிய மூவரையும் மாறு வேஷத்தில் சென்று இந்த அர்ஜுன் கொல்ல முயற்சித்ததும், அவர்களது பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்த போலீஸ்காரர்களை கொன்றதும் ஏற்கனவே இந்த கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவரை கடுமையாக தண்டிக்கும்படி கனம் கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சர்க்கார் தரப்புல உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை கேட்டீங்களா? இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களுக்காக வாதாட வேற யாராவது வக்கீல் வேணுமா? உயிரை காப்பாத்துற டாக்டரும் சரி, உண்மையை காப்பாத்துற வக்கீலும் சரி, காசுல தான் குறியா இருக்காங்க. உலகமே இப்படி காசுல குறியா இருக்கும் போது நான் மட்டும் உண்மை பேசினா வீணா வாய்தான் கிளி. ஏடுபடாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சார் முயற்சி? உன் மேல சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? மரண தண்டனை. சார், மரணங்கிறது தண்டனை இல்லை சார், அது வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். இப்போ நீங்க என்ன விடுதலை பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, போற வழியில பல்லவன் பஸ் போரி செத்து போயிட்டேன்னா சாவை கண்டு பயப்படுறவனா இல்லை சார். எனக்கு மரணத்து மேல ஒரு பெரிய மரியாதையே கிடையாது சார். ஜனன மரண கணக்கில் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு பேர்ல நான் பிறந்துட்டு தான் இருக்க போறேன். அதனால இப்ப சாக போறத பத்தி நான் கவலைப்படுறதும் இல்ல, இனிமே பிறக்க போறத நினைச்சு நான் சந்தோஷப்பட போறதும் இல்ல. இதுதான் உன் வாக்கு மூலமா? ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட். மரணத்தை பத்தி பல பெரியோர்கள் பல தத்துவங்களை சொல்லியிருக்காங்க. பகவான் கண்ணன் கீதையில ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கான். இன்னைக்கு கோர்ட்ல குற்றவாளிக்குள்ள நின்றுட்டு ஒரு கைதி மரணத்தை பத்தி தத்துவம் சொன்னான் பாரு, அவன் சொன்னதை வச்சுக்கிட்டே இன்னொரு கீதை எழுதலாம் போல இருக்கு. கண்ணன் சொன்னதுனால அது கீதை ஆயிடுச்சு, கைதி சொன்னதுனால வேற ஸ்டேட்மெண்டா போயிடுச்சு. ஏய், அந்த அர்ஜுன் சாப்பிட வரல? தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருந்தான்னா சோத்திலேயே குறியா இருந்திருப்பான். வம்படியில கேஸ்ல மாட்டி விட்டானுங்க, பாவம் வேதனையில உட்காந்துட்டு இருக்கான். ஹாய் டே அர்ஜுன், ஏன்டா லேட்டு? நம்ம தெருக்கூடியில் இருக்கிற ஆயாக்கு திடீர்னு பிளட் பிரஷர். பாவம், அதுக்கு பிளட் டேல எப்படி பிரஷர் வந்துச்சுன்னு தெரியல. கொண்டு போய் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிக்கிறானுங்க, பெட்டு கொடுக்காம தரையில் ஜில்லுன்னு படுக்க வச்சிட்டானடா. ஐயா, ஏன் இவன் ஏன்டா எலெக்ஷன் தோத்து போன மாதிரி உட்காந்துருக்கான்? விஷயம் இருக்குமா, ஒரு பணக்கார பொண்ணு இவனை பணங்கள் பார் பக்கத்துல ரொம்ப நாளா டாவடிச்சிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு திடீர்னு வந்து நம்ம காதல் நிறைவேறாது, என்ன மறந்துடுங்க, என்ன கைவிட்டுட்டு போயிட்டாடா மச்சி, என்ன மறந்துட்டு போயிட்டா. காதல் தோழியில் பல்ல விளக்கா முட்டியா? ஏன் கேக்குற, கப்பு நடிக்குது மச்சி. அவ சொத்து சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. கட்டின புடவை பிரா பெட்டிக்கோட்டோட அவ வந்தா போதும். வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு ஓரத்தில் தூங்கினா போதும். தூங்கும் போது நான் டிஸ்டர்ப் கூட பண்ண மாட்டேன். ஐயா, அப்புறம் எதுக்கு கல்யாணம்? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இந்த மாதிரி பணக்கார பொண்ணுகளுக்கு இதே பொழப்பா போச்சு. நம்மள மாதிரி பசங்களை முதல்ல காதலிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்ன மறந்துடுன்னு சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் நம்ம தாடி விட்டாலே ரொம்ப தியா அதை பார்த்தோம், உங்களுக்கு ஒரு இலக்க நாட்டம். தலைவா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும். அட்ரஸ் சொல்றேன், நம்பர் 71 காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட். பாய், யார் வீட்ல? யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? வீட்டு நம்பர் 71 தானே? ஆமா. கார் நம்பர் TME 711 பிரீமியர் பத்மினி? ஆமா. அப்ப நீதான் வேணும். கேள்வி கேட்டது போது பொடி நடையா அப்படியே கீழே இறங்கி வா.
வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி காலிங் பெல் அடிச்சிட்டு வர்றது ஒரு நாகரிகம். ஒருத்தனையே காதலிச்சு அவனையே கல்யாணம் பண்ணிட்டு அவனோடய குடும்பம் நடத்துறாங்க பாரு, அந்த மாதிரி வீட்டுல காலிங் பெல் அடிக்கணும். ஒரு அப்பாய் பையனை லவ் பண்ண வேண்டியது, நல்லா சூடேத்தி விட்டு நெக் ஆஃப் தி மொமெண்ட்ல மச்சான மறந்துடுறான்னு கழட்டி விட்டுற வேண்டியது. அவனுக்கு அளவு தாடி வளருதோ வளரலையோ தேவதாஸ் மாதிரி லோ லோன்னு அலைய வேண்டியது. அதை பாட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான கிக்கு. இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் காலிங் பெல் வச்சிருக்கிறது தப்புமா? அவன் தெரியாம கேக்குறேன், நீங்க எல்லாம் மார்க்கெட்டு காய்கறி வாங்க வரீங்களா இல்ல காதல விக்க வரீங்களா? ஸ்டாப் இட். ஹாய், அழகா இருக்கிற நேத்தம்மா ஆசிட் ஊத்தி அழிச்சிருவேன். ஒன்னால என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சட்டையை பிச்சுக்கிட்டு ரோட் ரோட அலைஞ்சிட்டு இருக்கான். நீங்க ஜாலியா ஏசி ரூம்ல உட்காந்து வீடியோ பாத்துட்டு இருக்கிறியா? மரியாதையா வந்து அவனுக்கு பதில் சொல்லு. சார் வரேன், கொஞ்சம் கை எடுக்கறீங்களா? குட் கேர்ள். தேங்க்ஸ். அட்ரஸ் தெரிஞ்சா உடனே வந்துட வேண்டியதானா? ஆள் யாருன்னு தெரிய வேணாமா? ஸ்டாப் இட். பனகல் பார்க்ல காய்கறி வாங்க வரும்போது ஃபியட் கார்லயே உட்கார்ந்து டூயட் பாடுவாளே, அந்த மீரா தான உங்களுக்கு வேணும்? வெயிட். ஏ கழுத வாடி, இங்க உங்க மாமனார் வீட்ல இருந்து யாரோ வந்திருக்காங்க. என்னங்க இது, வேலக்காரி மாதிரி இருக்கு? மாதிரி இல்லங்க, வேலக்காரியே தான். நீங்க தேடிட்டு வந்த ஒரிஜினல் மீரா இவங்க தான். காய்கறி வாங்க போகும்போது இவளுக்கு நான் டிரைவரா இருக்க வேண்டியிருக்கேன்னு கார் ஓட்ட கத்து கொடுத்தேன். செல்ஃப் டிரைவிங் ஆச்சே. போகும்போது ஸ்டைலா என் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிருக்கா. பாக்குறதுக்கு பெரிய பணக்காரியாட்ட தெரிஞ்சிருக்க போல இருக்கு. உங்க ஃப்ரெண்டு பார்த்து இடிச்சிருக்காரு, பதிலுக்கு இவளும் இடிச்சிருக்கா. மாத்தி மாத்தி இடிச்சிட்டு இருந்தாங்களா? ஒரு நாள் எங்க அண்ணன் கல்ல பட்டுடுச்சு, புட்டாரு ஒரு அற போலீஸ் அறையாச்சே, பல்லு கொட்டி காதல் கட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இருங்க. வா வாடிங்க. மீராவை தேடி பெரிய ஹீரோ வாட்ட கத்திட்டு வந்தீங்கல்ல, இப்ப இவளுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. ஏண்டா நான் அரை வாங்கிட்டு வந்திருக்க, இங்க வந்து ஜகா வாங்கியா? செருப்பு பிஞ்சிரும். என்னங்கற ஆளாளுக்கு ஃபுட்பால் விளையாடுறீங்க? வேலக்காரியே கட்டிட்டு போனா எங்க அம்மா விளக்க மாறாலே அடிப்பாங்க ஐயா. எங்க அப்பா விஷயத்துல ஏற்கனவே இப்படி ஒண்ணு ஆகி மறுநாள் புது விளக்க மாறு வாங்கினாங்க. அப்புறம் என்ன ஒப்பாரி வச்ச? அவ வேலைக்காரின்னு எனக்கு தெரியாதியா, பணக்காரின்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். வேலைக்காரினா ஏமாத்திடுவீங்களா? மரியாதையா கல்யாணம் பண்ற, அப்படி இல்லாட்டி கட்டாய தாலி கட்ட வைப்பேன். யோ, நாளைக்கு 50 ரூபாய் கொடுங்க, ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவோம். நாளை காலையில உனக்கு திருநீர் மலையில கல்யாணம். ஹலோ, யாரு? அரே, இந்த கல்யாண பேச்சு பேச வந்து கண்ணத்துல வாங்கி கட்டிக்கிட்டானே ஒசரமா ஒரு பையன். ஓ, அந்த லூசா? லூஸ் இல்லைங்க, ஸ்டைல். என்ன விஷயம்? உங்க வீட்ல இருக்க பேரா? அதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்க அப்ப எம்எல்ஏ ஆச்சே, வேலைக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களை சும்மா விடுவாரா? பாருங்க, நம்ம சபையில எம்எல்ஏ எம்பி ஏழை பணக்காரனுங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எது தின்னா பல்லு தெரிச்சிடுவாரு அவனுக்கு தெரியும். கல்யாணத்தை நீங்க கட்டாயமா வர்றீங்க, வந்து சாப்பிட்டு கையை கழுவிட்டு போலாம்னு நினைக்காதீங்க. மாப்பிள்ளை வீட்டு செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், பொண்ணு வீட்டு செலவையாவது நீங்க பாத்துக்கங்க. அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாங்கிறீங்களா? நல்ல காரியத்துக்கா ரெண்டு பேரும் ஒண்ணு சேரல, தப்பு இல்லைங்க. என்னம்மா, யாருக்கு ஃபோன் பண்ணேன்? அது வந்துனே நம்ம வீட்டு வேலைக்காரிக்கும் இந்த தொகுதி எம்எல்ஏ பையனுக்கும் கல்யாணம் பேசிருக்கோம். அதுக்கெல்லாம் காசு வேணும்ல, அதான் ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். லவ் பண்ணும்போது நல்லா பல்லு அடிச்சு லவ் பண்றீங்க, கல்யாணம்னா அவ்வளவு சோகமா இருக்கா? இப்ப அப்படித்தானே இருக்கு, சாயந்தரமானா சரியா போயிடும். பேசாம தாலி கட்டுற. கன்னி பொண்ணு நாட்டில் இருக்கு, அத்தனைக்கும் ஒவ்வொருத்தன் பிறந்திருக்கிறான். கன்னி பொண்ணு நாட்டில் இருக்கு, அத்தனைக்கும் ஒவ்வொருத்தன் பிறந்திருக்கிறான். அட யாருக்கு தான் யாரோ அதை யாரு சொல்லுவாரோ, அட யாருக்கு தான் யாரோ அதை யாரு சொல்லுவாரோ. தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் தான், அதுக்கப்புறமா கும்மாளம் தான். எத்தனையோ கன்னி பொண்ணு நாட்டில் இருக்கு, அத்தனைக்கும் ஒவ்வொருத்தன் பிறந்திருக்கிறான்.
பார்த்தாலும் பார்த்தானே பல்ல இழிச்சு எத்தனைய கன்னி பொண்ணு நாட்டில் இருக்கு அத்தனைக்கும் ஒவ்வொருத்தன் பிறந்திருக்கிறார் எத்தனையோ வாலிபர்கள் இங்கிருக்கலாம் அத்தனைக்கும் ஒவ்வொருத்தி பிறந்திருக்கலாம் ஒரு ஜாடிய நான் கண்டுபிடிச்சேன் ஜீவன் தோணு வாங்கி ஒன்னு ரெண்டு பெட்டு போட்டு வாழ்வது பூமியில பாவம் இல்லை கோழையின் வாழ்ந்திருந்தா பாவம் அருண்டா தெரிஞ்சுக்கணும் நல்லதெல்லாம் அறிஞ்சுக்கணும் மையெல்லாம் தவணையில பொண்ணுகிட்டு காட்டிக்கணும் ஜோடி ரெண்டு சேர்ந்து குறிச்சு சொந்தத்தில பொண்ணு எத்தனையோ கன்னி பொண்ணு நாட்டில் இருக்கு அத்தனைக்கும் ஒவ்வொருத்தன் பிறந்திருக்கிறார் எத்தனையோ கன்னி பொண்ணு நாட்டில் இருக்கு அத்தனைக்கும் ஒவ்வொருத்தன் பிறந்திருக்கிறார் யாருக்குத்தான் யாரோ அதை யாரு சொல்லுவாரோ யாருக்குத்தான் யாரோ அதை யாரு சொல்லுவாரோ தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் தான் அதுக்கப்புறமா கும்மாளம் தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கிறேன் நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற அண்ணா எனக்குன்னு புருஷன் இனிமே ஒருத்தி பிறக்கவா போறேன் அப்படியே புருஷா பிறந்தா நான் தான் அவளுக்கு ஃபீடிங் பாட்ல பால் கொடுக்கணும் ஏற்கனவே ஒருத்தி பிறந்திருப்பாள்ல அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியானே ரெடி பண்ணிட்டு சொல்றேண்ணா கற்பகம் டைம் ஆகுது நான் யூனியனுக்கு போனோம் இன்னைக்கு போனஸ் பிரச்சனை வர எக்கச்சக்கமா இருக்கு தோழர்களே நாம ஒண்ணு இந்த மில்ல நமக்கு எழுதி கொடுக்க சொல்லி கேட்கல நியாயமா கிடைக்க வேண்டிய போனஸையும் சம்பள உயர்வையும் தான் கேட்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு வரவே நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம முதலாளிங்க வெளிநாட்டு பிரமுகர்களுக்கு விருந்து கொடுத்துட்டு இருக்காங்க கடைசியா ஒரு முறை நானே உங்க சார்பில் அவங்ககிட்ட பணிவா பேச போறேன் பேச்சுவார்த்தை பலிக்கலைன்னா போராட்டத்துக்கு தயாரா இருக்கணும் நீங்க உண்ணாவிரதம் ஆரம்பிச்ச தேதி 26/6/2008 நியூமராலஜி படி 8 ஆரம்பிச்ச எந்த காரியமும் உருப்படாதியா நானா சொல்றேன் வெள்ளக்கார எப்பவோ எழுதி வச்சிட்டாயா உண்ணாவிரதம் தோல்வி அடைஞ்சா மில்லு கதவு திறக்காது வேலை நிறுத்தம் செய்யறத தவிர வேற வழியே இல்ல டேய் நீங்க என்னடா வேலை நிறுத்தம் செய்யறது ஏன் நாங்க இழுத்து மூடுனா கதவு மூடாதா கதவு மூடினா நஷ்டம் உங்களுக்கு இல்ல முதலாளி மாசா மாசம் சம்பளம் வாங்கித்தான் சாப்பிடுங்கிற நிலைமை உங்களுக்கு இல்லையே பிளாக் மார்க்கெட் பிசினஸ் பிரமாதமா நடக்குது உங்களுக்கு ரேஸ் குதிரைங்க எக்கச்சக்கமா இருக்கு ஏமாந்து போய் பணத்தை கட்டுறதுக்கு ஏராளமான ஏழைகள் இருக்காங்க நீங்க சட்டவிரோதமான செயல்களுக்கு சக்கரவர்த்தியாச்சே சம்பாத்தியத்துக்கு என்ன குறைச்சல் உங்களுக்கு நம்மளை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் ஏன்டா அனாவசியமா எங்க கூட தகராறு பண்ற தொழிலாளங்க பத்தி உன்னை விட எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ரொம்ப நாள் பட்டினி போட்ட தலைவனை மாத்திருவாங்க ஆமா உன் சைக்கிள் மில்லுக்குள்ள நிறுத்திருக்கியா வெளியே நிறுத்திருக்கியா ஏன் உள்ள இருந்தா வெளியே எடுக்க முடியாது ஏன்னா மில்ல இழுத்து மூட சொல்லிட்டேன் முடிவா என்னதான் சொல்றீங்க ஓடண்ணா எச்சில் விஸ்கிக்கு கொடுக்கும் மரியாதையை கூட தொழிலாளிகளின் பிரச்சனைக்கு கொடுக்க நிர்வாகம் தயாராகவே இல்லை ஆகவே தொடர்ந்து போராடுவதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை அண்ணா உங்க ரூட்ல போன ஒண்ணு நடக்காதுண்ணே தொழிலாளர்களுக்கு போனஸ் வேணும் அவ்வளவுதானே என் கிட்ட கொடுங்க நான் வாங்கி தரேன் யூனியன் ஒண்ணு இருக்கும்போது எப்படி அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்க முடியும் அண்ணா
லாக் அவுட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டுல பட்னி இருப்பீங்க. முதலாளிகள் எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஜாலியா தண்ணி அடிச்சிட்டுப்பாங்க. பர் போனஸ் ஃபண்ட்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பாத்துக்க மாட்டேன். என்னென்ன எதுக்குங்க? ஏதாவது பிரச்சனை ஆயிடு போது. அண்ணே பிரச்சனை நடக்கும். ஆனா அதே சமயத்துல தொழிலாளர்களுக்கு நல்லது நடக்கும். போதுமா? முந்தி எல்லாம் சம்பாதிக்கிறதா ரொம்ப கஷ்டம். இப்ப அதை காப்பாத்திக்கிறது அத கூட கஷ்டமா இருக்கு. ஆமையா, வருமானமா வரணும், வரி வாய்ப்பும் பண்ணனா எப்படி? கஷ்டம்தான். இந்தாப்பா இந்த பணத்தை நீ தவறி பேங்கல போட்டுட போற. எல்லாம் பிளாக் மணி. நம்ம ஜூரி கிட்ட கொடுத்து ஜாக்கிரதையா விக்க சொல்லு. எதுக்கும்? என் பேர் அர்ஜுன், இன்கம் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர். உங்க வீட்டு ரைட் பண்ண வந்திருக்கோம். முன்கூட்டியே சொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்களே. முன்கூட்டியே தந்தி அடிச்சிட்டு வரதுக்கு நாங்க உங்க வீட்டு மாப்பிள்ளையா? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். சம்பாதிக்கும் போது விட்டுருவோம், பதுக்கும் போது அமுக்குவோம், பூண்டி ஆயிட்டா கண்டுக்க மாட்டோம். சார் எங்க ஆடிட்டருக்கு ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன். தாராளமா பண்ணுங்க சார். என்ன சார் போன் கட்டா? டெட்டு. இப்ப போன் டெட்டு, சுத்தனா சுத்தரவங்க டெட்டு. மிஸ்டர் ஓல்ட்மேன், இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க, மத்ததெல்லாம் ஆபீஸ்ல பேசிக்குவோம். கை நாட்டா கையெழுத்தா? சரி சரி. பிளாக் மணி. என்ன சார், எங்க கேஷியர் எல்லாம் கட்டி போட்டு நீங்க போனஸ் தரீங்க? அவங்க தான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கறங்க, அதனால தான் கட்டி போட்டுறேன். சந்தோஷமா வாங்கிட்டு போங்க சார். என்ன பண்றீங்க? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனா? பிரச்சனை தான் தீந்துட்டு இருக்குல்ல. நீங்க என்ன என்னதான் ஸ்ட்ரைக் பண்ணாலும் இவ்வளவு பணத்தை எவன் அள்ளி கொடுப்பான்? என்னப்பா இது? குடுக்காத போனஸ்க்கு எல்லாரும் சேர்ந்து ஜெய போடுறாங்க. நடந்தது இன்கம் டாக்ஸ் ரைடு இல்ல, வந்தவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் இல்ல. அப்படியா? சுமாரியா பேண்ட் ஷர்ட் போட்டு யாவும் வந்தாலும் காசை தூக்கி கொடுத்துட வேண்டியது. அப்புறம் அப்படிங்களா இப்படிங்களான்னு உங்க கூட பார்ட்னரா இருக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு யாருங்க கார்ல? இது எங்க முதலாளியோட காரு. இது எப்படி இங்க? வாங்க வாங்க வாங்க, இது உங்க வீடு தான். யார் சார் நீங்க? கடத்தேங்காய் எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைச்சிங்களே, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரிய வைக்க வேண்டாம். அதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படா புரிய வைப்ப? நம்ம கிட்ட சொத்து இருந்தது, ஏழைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இவங்கிட்ட என்ன இருக்கு எடுக்கிறதுக்கும் கொடுக்கிறதுக்கும்? அவன் பொண்டாட்டி இல்ல. என்னடா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உன் தம்பி எங்க டெலிபோனை கட் பண்ணா நாங்க உங்க ரிலேஷன்ஷிப்பே கட் பண்ண போறோம். இன்கம் டாக்ஸ் ஆபீஸரோட அண்ணன்டா. பாத்து பாத்து. Thank you.
கற்பகம், கற்பகம். அர்ஜுன் தப்பி ஓடிட்டான்னு நாம நிம்மதியா இருக்க முடியாது. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். பைத்தியமா பிடிச்சிருக்கு, நம்ம ஆளையே சொல்லிட்டேப்பா. பந்தோபஸ்துக்கு வந்த போலீஸ்காரங்களுக்கு பங்களா உள்ள என்ன வேலை? கூட்டாளியை சுட்டுட்டேன், பந்தோபஸ்துக்கு வந்த போலீஸ்காரனையும் சுட்டுட்டேன். உனக்கு என்ன வெறியா பிடிச்சிருக்கு? நானா சுட்டேன்? சுட்டது அர்ஜுன். என்ன சொல்றேன், எல்லாரும் சாட்சியை தான் ஜோடிப்பாங்க. நாம ரோஷி, சீக்கிரமா நம்ம டாக்டருக்கு போன் இரு. இவனை கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேரு. ஏன்னா சர்டிபிகேட் எல்லாம் வாங்கணும் இல்ல? இப்ப எல்லாம் வேண்டாதான் உள்ளதில் இருந்தா உண்டர்கள் தடுப்பு காவல் சட்டம் நிறைய சொல்லிடுவாங்க. என் மேல முத்திரை குத்திட்டானுங்க, எப்படியாவது அவங்க முகத்திரையை கிழிச்சறியணும். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. எங்க அண்ணா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர், அவர்கிட்ட உண்மையை சொல்லி நியாயத்தை கேட்போம். உங்க அண்ணன் மட்டும் யாரு? போலீஸ்காரன் தானே? என்ன எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்டாரை குத்திருப்பாரு, பெரிய ஆபீசர். என் மேல போய் கேஸ் போட்ட போலீஸ் கிட்டே போய் நியாயத்தை தேட சொல்றியா? உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லித்தானே நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. இதை பாருங்க, நீங்க ஓடி ஓடி ஒளிஞ்சீங்கன்னா உங்க மேல உள்ள குற்றம் ஊர்ஜிதமாயிடும். நடந்த உண்மையை எங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். வாங்க போலாம். புரியாம பேசுறீங்க மிஸ்டர் அர்ஜுன். எவன் முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறானோ அவன் யோகியன் நினைக்கிறதா போலீஸ் புத்தி. நீங்க ஸ்ட்ரைட்டா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம தலைமறைவானது பெரிய தப்பு.
பேசாம சரண்டர் ஆயிடுங்க. நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கட்ட எஃபெக்ட் இருக்கு சார். என்ன என்ன வாத்து முடைய நினைச்சீங்களா? வாலண்டியரா போய் சரண்டர் ஆனா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சரண்டர் ஆன ஜாமீன்ல எடுக்கிறேன் நீங்க அண்ணன் சொல்றாரே, அப்புறம் என்ன தயக்கம்? உங்க அண்ணா சொல்றது உனக்கு வேணும்னா வேத வாக்கா இருக்கலாம். உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு அவர் கடையாளம் காட்டியாச்சு. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க துப்பு இல்ல, ஏன்னா அவங்க பணக்காரங்க. என்ன சரணடையை சொல்லி போலீஸ்ல மாட்ட வைக்கிறான்னு பாக்குறீங்களா? நியாயத்தை எங்க தொலைச்சனோ அங்க நானே தேடிக்கிறேன். குட் பை. இன்கம் டேக்ஸ் ஆபீசருங்கிற போர்வையில கோஷ்டியாக வந்து கொள்ளையடிக்கிறதான் இந்த அர்ஜுனுடைய வேலை. அதே பொய்ய சொல்லிதான் எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு அர்ஜுன் கொள்ளையடிச்சான். நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் நடவடிக்கை எடுத்ததுனால ஆத்திரம் அடைஞ்ச அர்ஜுன் மாறு வேஷத்துல வந்து எங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணான். நான் உடனே கமிஷனர் சிவபிரசாதுக்கு போன் பண்ணேன். போன் வந்ததும் போலீஸ் போர்ஸோட தர்மராஜ் வீட்டுக்கு போனேன். அங்க மாறு வேஷத்துல கொலை முயற்சியில ஈடுபட்டு இருந்த அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணேன். மாறு வேஷத்துல இருந்த நீதான ரிமாண்ட்ல கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு சித்திரவதை பண்ண. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கில் பிராசிகூஷன் தரப்பு வாதத்தை வைத்து பார்க்கும் போது குற்றம் சாட்டப்பட்ட நபர் அர்ஜுன் கொலைகாரர் என்பது ஊர்ஜிதமாகிறது. ஆகவே அவருக்கு அதிகபட்சம் மரண தண்டனை விதிக்கவும் சட்டம் இடமளிக்கிறது. இருந்தாலும் சர்க்கார் தரப்பில் பலர் சாட்சி சொன்ன போதிலும் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்காக ஏன் ஒருவர் கூட சாட்சி சொல்ல முன்வரவில்லை? அந்த சந்தேகத்தை குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சாதகமாக்கி அவர் இளைஞர் என்பதால் 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. ஜட்ஜி ராம் பிரகாஷ் ராங்கா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இந்த கேஸை குட்டிச்சவராக்கிட்டார. அங்கதான் சென்டிமெண்ட் வேலை செஞ்சிருக்கு. ஜட்ஜி ராம பிரகாஷுக்கு இது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜா? இறக்க குணத்துல ஆயுள் தண்டனையா மாத்திட்டாரு. யோ, யுவராஜ் பார்த்து நானே சொன்னல, ராம் பிரகாஷுக்கு 3 நம்பர், அர்ஜுனுக்கு 5 நம்பர், ரெண்டும் ஒன்னா சேர்ந்துக்குன்னு சொன்னல. நம்பரை பத்தி பேசுன எனக்கு கட்ட கோபம் வரும். நம்பரை பார்த்தானே நீ 3வது வீடு செட்டப் பண்ண என்ன ஆச்சு? டிரைவர் கூட ஓடி போயிட்டான். அவ 7 இவன் 3 பொருத்தமா இருந்தது போயிட்டாங்க. என்னையா பண்ண சொல்ற? எதுடா பொருத்தம்? நம்பரா? இத பாரு, இப்பெல்லாம் ஜென்ம தண்டனை 10 வருஷம் தான். அதுல காந்தி ஜெயந்தி, லீவு, நன்னடத்தை இதெல்லாம் போக கொஞ்சம் தான் மிஞ்சும். அநேகமா உன் பையன் MBBS பாஸ் பண்றத நீ பார்க்க போறதில்ல. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ இருக்க மாட்ட. உன் புருஷன் போன இடத்துக்கு தான் உன்னையும் அவன் அனுப்ப போறான். ஜெயில இருந்து வரும்போதே கொலைகள் ஓய்வதில்லைன்னு கங்கணம் கட்டிட்டு வரப்போறான். ஒரு ஐடியா பண்ண, இப்பவே ஒரு செம அமௌண்ட்டுக்கு இன்சூர் பண்ணிட. கோர்ட்டுக்குள்ள கொடுக்க முடியாத மரண தண்டனைய ஜெயிலுக்குள்ளேயே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். யோ, கழுதிங்க போற இந்த நோண்டு நோண்டிய கரையஞ்சோறுதுன்னு என்ன ஆகுது? ஆமா, இது என்ன ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மாட்டின கோழிய? யோ, போயா. ஏடா பாக்குற, உப்பே இல்ல சப்புன்னு இருந்து அத கொட்டி போட்டேன். நான் தரேன் போறீங்கன்னா.
ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமா பதவியால தான் எல்லாருக்கும் பெருமை கிடைக்கும். ஆனா பதவிக்கே பெருமளிச்சவர் ஜஸ்டிஸ் ராம் பிரகாஷ். தொழில நமக்கெல்லாம் முன்னோடியா இருந்த மதிப்புக்குரிய ராம் பிரகாஷ் அவர்களுக்கு இந்த நீதி தேவதை சிலைய பரிசா கொடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம். உலகத்துல நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட பெரிய கஷ்டம் எடுத்த பேரை காப்பாத்துறது. இந்த ரெண்டையுமே நான் ஒழுங்கா செஞ்சிட்டேங்கிற நிம்மதியோட உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். இப்பெல்லாம் ஒரு ஃபேஷன், யார் யார் என்ன தொழில் பண்றாங்களோ அது சம்பந்தப்பட்ட பொருளை கொடுக்கறது. மீன வித்வானா இருந்தா தங்கத்துல மீனை செஞ்சு கொடுப்பாங்க, டாக்டரா இருந்தா தங்கத்துல தர்மமீட்டர் கொடுப்பாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த நீதி தேவதையுடைய சிலையை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் தான் என் மனசுல இருக்கேன், உங்களுக்கு தெரியுமே. எனக்கு இப்போ ஒரு கைதி தேவை. நான் கிரிமினல் கைதியை வச்சு சில ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப பிரபல்யமா பேர் எடுபடுத்த பத்திரிகையெல்லாம் பேர் என்ன? அர்ஜுன். அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன்கிற கைதியை என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணிடுங்க. என்னடா கிழவனாச்சே கைதி தப்பிச்சு போயிடுவானு நினைக்காதீங்க. நான் கூட்டிட்டு போறது ஒரு தீவு, ஈ எறும்பு கூட என் பர்மிஷன் இல்லாம தப்ப முடியாது. பொறுத்திருந்து பாருங்களேன், வர்றேன். மார்னிங் சார், கான்விக்ட உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். இது அபிஷியல். தேங்க் யூ. அவன அழைச்சிட்டு போறப்போ செக்யூரிட்டிக்காக போலீஸ் கூட வரும். யாரும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன். விலங்க விட்டுடுங்க. நம்ம முதலிய வராரு. சீக்கிரம் அவரு, சீக்கிரம் குயிக். இந்த ஆட்டான எப்படி ஆவுப்பேன்? போ. வணக்கம் சார், கவனிக்கவே இல்ல. யோ, ஐயாக்கு வணக்கம் சொல்லியா. ரொம்ப முக்கியம், தள்ளுபடி. என்ன குட்டியம்மா, நல்லா இருக்கிறியா? ஏதோ உங்க தயவால நல்லா இருக்கேன் சார். என்ன இன்னும் இப்படியே இருக்கிற? புள்ள குட்டிக்கு வழி பண்ணிக்கல? அதுவும் என் தயவுல தானா? சரி, அசத்திடுறேன். மாசம் மாசம் பொட்டியோட வந்து சம்பளத்தை தான் கொடுத்துட்டு போவான். இந்த தடவை வந்து புள்ள குட்டியும் கொடுக்குறாங்க. புள்ள குட்டியை கொடுத்தான்னா எவன் ஓச்சல்ல கையெழுத்து போடுறது? சரி விடு, யாரோ ஒருத்தர் போட்டுக்கலாம். ஹெலிகாப்டர்ல வந்து ரொம்ப டயர்டா இருக்கு போல இருக்கு. இங்கே ஒரு மெத்த போட சொல்றேன், படுத்துக்கிறீங்களா? டேய் சீ நாய், எழுந்துடா கழுதை, எழுந்துடா கழுதை என்ற கம்மி நாட்டி. உனக்கு என்ன திமிர் இருந்தா எனக்கு முன்னால கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காருவேன். எனக்கு தான் இது வீடு, உனக்கு
இது ஜெயில். நீ வேலை செஞ்சாதான் இங்க சாப்பிட முடியும். மரியாதையா கீழே போய் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ளவை போடா. எனக்கு போர்ட்டர் வேலை செஞ்சு பழக்கம் இல்ல. எப்படி எப்படி பழக்கம் இல்லையா? ஜெயில வேற என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? பொறிச்சுக்கிட்டு இருந்தியா? ஜெயிலையும் கூட உனக்கு என்ன வேலைப்பா தெரியும்னு மரியாதையா கேட்டாங்க. தெரிஞ்ச வேலையை சொன்ன, அதைத்தான் செய்ய சொன்னாங்க. கூட்டிக்கிட்டு வந்ததுனால என்ன கூலிக்காரன் ஆக்கிடாதீங்க. நீங்க தண்டனை கொடுத்தது அர்ஜுனுங்கிற தனி மனிதனுக்கு தான், அவனோட தன்மானத்துக்கு இல்ல. என்னோட சுயமரியாதையோட விளையாண்டு சூடுபட்ட போலீஸ்காரங்களோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமே. நல்லா பூட்டி வைக்க சங்கிலியும் பிடிச்செடுக்க போலீஸ்காரன் இல்லையங்கிற தைரியத்துல இப்படி பேசுறியா? ஒரு தடவை என்ன 1000 தடவை டாப் போடுவேன், ஒரு நாள் என்ன என்னடா செய்ய முடியும்? அடங்கித்தான் பார்க்கலாம் நீங்க என்ன கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க, அடங்கித்தான் பார்க்கலாம் நானும் வந்திருக்கேன். அடக்கிறனா இல்ல அடங்குறனான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாக்குறியா? அடனா என் கோபத்தை சொன்னங்க, போட்டியெல்லாம் எங்க இருக்கு? தேடி பார்த்து எடுத்துக்கிட்டு வா. சரி. ஏன் பரிசு நாய வச்ச வேலை கேட்ட? இனிமே பேயையே வேலைக்கு வச்சா என்ன பிடிக்க முடியாது. நான் பிசாசு. திமிரு அடங்கலையா? எப்படி அடங்க? உடம்புல இன்னும் உப்பு சத்து அதிகமா இருக்க. டென்ஷன் ஆகுறீங்க, பிரஷர் ஏறிக்கு போறது. வயசானால ரத்த குறிப்பு வரும், வாலிப முறுக்கலையே ரத்த குறிப்பு வரும். நீ மோதி பாக்குறது பாறாங்கல்லோட தலை உடஞ்சு போயிடும் ஜாக்கிரதை. இந்த காலத்துல கராத்தே கத்து கொடுக்கும் போது வெறும் கையாலேயே கல்லெல்லாம் உடைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சார். உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கருப்பு மஞ்சள் பச்சைன்னு கலர் கலரா பெல்ட் கொடுக்குறாங்க. கையெழுத்து போட்டிருக்கேன், பிளாங்க் செக். இதுல எவ்வளவு தொகை வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்க, என் சொத்து முழுவது வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்க. உனக்கு எனக்கு ஒரு சின்ன சேலஞ்சரா, இந்த செக்கை எடுத்துக்கிட்டு நீ இந்த தீவை விட்டு வெளியே போகணும். சிட்டி பேங்க்ல இந்த செக்கை கேஷ் பண்ணணும். அப்படி செஞ்சிட்டீனா அந்த நிமிஷத்துல இருந்து நான் உனக்கு அடிமைடா. சரியா?
நீ ஆம்பளையா இருந்தா செஞ்சு காமிட. என் தாத்தா ராபர்ட் கிளைவ் இந்தியாவில் இருக்கும் போது வெள்ளக்காரன் சமையலான பிரெட் டோஸ்ட் பிடிக்காம என் தாத்தா அப்பாயின்ட்மென்ட் பண்ணார். இன்னொரு ராஜராஜ சோழன் தெரியாது சர் மகராஜ். என் கொள்ளு தாத்தா அவர்கிட்ட தான் வேலை செஞ்சார். அதை பத்தி பெரிய புராணத்துல பல வரியில சில பாடல் எழுதியிருக்கு. இன்னா செய்தாரு ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்தான் நமக்குடி நடராஜன். நன்னையும் என்ன தெரியுமா? இடியாப்பா சமையல்ல சரித்திரம் படைச்சிருப்பீங்க போல இருக்க. உங்க பரம்பரையில எல்லாருக்குமே சமையல் தெரியுமா? இல்ல எனக்கு சமைக்க தெரியாது. யோ யோ அப்ப பெருசோட கதி அந்தோ கதி. அட நீங்க ஒண்ணு இவருக்கு எங்கிருந்து சமையல் தெரியும்? இவர் இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஜட்ஜ் வீட்டுல சனிக்கிழமை சனிக்கிழமை அவருக்கு என்ன தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த சனிக்கிழமை பார்த்து இந்த ஜட்ஜ் ஐயா அந்த வீட்டுக்கு வந்தாரு. விருந்து முடிஞ்ச உடனே சமையல் பிரமாதம் சமையல்காரன் யாருன்னு கேட்க அவர் சமையல்காரன பார்த்து கைய நீட்ட அந்த சமயமா பார்த்து இவர் குறுக்க போக அவர் என்ன சமையல்காரன்னு நினைச்சிட்டாரு. உடனே அவர் நீதான் வேணும்னு அடமா கூட்டிட்டு வந்துட்டாரு. உடனே அந்த முதலாளியும் இதுகளுக்கு நாம தண்ட சோறு தானே போட்டுக்கிட்டு இருக்கோம்னு எங்களை இவர் தலையில கட்டிட்டாரு. 8 மாசமா சம்பளம் வாங்கியிருக்கேன். இன்னைக்குதான் முதல் தடவை என் சாப்பாட்ட பெருசு சாப்பிட போகுது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஐயா வராது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு பத்திரிகையில விளம்பரம். அப்பனா நீ போய் துணியெல்லாம் துவைச்சு போடுக்க அழுத. வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு போனவங்க தான் இந்த தீவுக்கு வருவாங்க. வயசு பொண்ணு நீ வந்திருக்கியே. வயசு பொண்ணுக்கு வாழ்க்கையில விரக்தி வரக்கூடாதா? உங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க. வர வர தீவுல ஜனத்தொகை அதிகமாயிட்டே வருது. அம்மாவோட புட்டியும் மட்டும்தான் தூக்கணுமா இல்ல புடவையும் சேர்த்து
துவைக்கணுமா? சமயத்துல நீ அது கூட செய்ய வேண்டியிருக்கும். பையன் ஒரு மாதிரி பார்த்து பழகு. பேங்க் ராபரியோ பண்ணிட்டு வந்து உங்க வீட்டுல ஒளிஞ்சிருந்து உங்க அண்ணன் கிட்ட காட்டி கொடுத்திருந்தீனா சிம்பிளி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்ன பத்த தாய் தந்தை நான் கண்ணாலையும் கூட பார்த்தது இல்ல. என்ன வளர்த்த ஆளாக்குனது எங்க அண்ணன், அவனை கொண்டாங்க, எங்க அண்ணியை கொண்டாங்க. அம்மாங்கிற வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தையுமே சொல்ல தெரியாத பச்சை குழந்தை ஐயோ ஒரு கதற கதற சுட்டாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு பழி வாங்கலான்னு உன் மூத்தல முடிக்கிறத பாவண்டி. அர்ஜுன், அப்ப நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றீங்களா? நீ காரணம் இல்ல, நீ உங்க அண்ணன் கிட்ட புடிச்சு கொடுத்த, அவர் உன்ன போலீஸ்ல மாட்ட வச்சிட்டாரு, அதனால உங்க அண்ணன் தான் காரணங்கிற. ஏண்டி என்ன காப்பாத்துறதுக்கா இவ்வளவு தூரம் வந்தான்னு சொல்றீல்ல? பக்கத்துல தானே கோர்ட் இருந்தது, ஏன் வந்து சாட்சி சொல்லல? மத்தவங்க மாதிரி நானும் என் அண்ணனை சின்சியரான போலீஸ் ஆபீசர்னு தான் நினைச்சேன். அவர் குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஐபிஎஸ் படிச்சிருக்காருன்னு நினைச்சேன். ஆனா குற்றங்களை திறமையா செய்யறதுக்காக தான் அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. He is not a police officer. He is a criminal. உண்மையை சொல்லாம என்னால இருக்க முடியாது. நிஜமாவே நீங்க என்ன நம்பர் தான் இருந்தா உங்களை காப்பாத்துறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு உங்ககிட்ட வரேன். அப்ப நீங்க கூட வரதா இருந்தா வரலாம், இல்லைனா உங்க இஷ்டம். பிளடி இந்தியன் குக், பாத்திரத்தை எல்லாம் கழுவிவை. இட்லிக்கு அரிசி உண்டு ஊற வச்சிருக்க, ஆட்டிவை. முடிச்சிட்டு இருக்காது மூதேவி. பெருசா இங்கிலீஷ்ல சமைப்பான்னு சொன்னாங்க, இவனை இட்லிக்கு தானே மாவாட்ட சொல்றான். சமைக்க தெரியுதோ இல்லையோ, ஒரு காலத்துல சமையல் கட்டுக்கே சக்கரவர்த்தி ஆயிருந்தேன். இப்ப சிப்பாய் விட கேவலமா பாத்திரங்களை கழுவ சொல்றானுங்க. ஐயோ, உங்க நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். ஏன் இதே தீவு? ஒரு சினிமாக்கு போக முடியுதா, டிராமாக்கு போக முடியுதா? முன்னாலேயாவது சமையல் பண்ணிட்டு இருந்தீங்க, பொழுது போயிட்டு இருந்துச்சு. அப்படியும் வெளியில போனோன்னா கூட இருக்கிறது ஒரே ஒரு ஹெலிகாப்டர், அதுவும் அந்த பெருசு போனாதான் போக முடியும். போட் எதுக்கு இருக்கு? நான் போட்ல வார வாரம் போய் சினிமா பார்த்துட்டு வந்துருவனே. சும்மா கதை விடாதீங்க சார், போட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த போட் ரூம் சாவி எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். போட்டு சாவி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? பெருசு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. ஆமா, நீங்க அந்த போட்டை எடுத்துட்டு சினிமாக்கு போற விஷயம் அந்த பெருசுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் தான் அந்த சாவி எடுத்து மாத்திடுன்னு என்கிட்ட சொன்னாரு. ஐயோ, அப்ப சாமி ரூம்ல இருந்த சாவி எடுத்து மாத்தி வச்சிட்டீங்களா? இனிமே தான் மாத்த போறேன். தேங்க்யூ. இந்த ஒரே சுதந்திரத்தையும் பறிச்சுட்டியப்பா. அடுப்பே, இங்கிலீஷ்காரனுங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், தமிழனுக்கு துரோகம் பண்றேப்பா, சுட்டுட்டியப்பா.
திருட்டுத்தனமா தப்பிச்சுட்டு போகணும் நினைக்கிறவன் மோட்டர்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்கு, படகு எவ்வளவு தூரம் போகும் தெரிஞ்சுக்க வேணா? அங்கேடா பாருவ கபோதி கைய கூடு. இந்த துடுப்பு புளிடா பரதேசே. என்னடா முடிக்கிறவன், ஐலசா பாடினதான் துடுப்பு போடுவியோ? பாடட்டும் ஐலசா. ஏரியில் ஒரு ஓடம் ஓடம், ஓடத்தில் ஒரு பாடம் பாடம், ஓடத்தின் மேல நீயும் பாடத்தை கேளு ராஜா, கேட்டுட்டு பாடு ஏலோ ஐலசா. ஏரியில் ஒரு ஓடம் ஓடம், ஓடத்தில் ஒரு பாடம் அடுத்தியும் பிடிச்சான். தப்பு செஞ்ச போது தண்டனை தப்பாது, தீர்ப்பு ஒன்ன தேடி வந்தது இப்போது. ஆட்டுக்குட்டி ஆத்த தாண்டி ஓடி போக முடியாது, வீட்டு கோழி பாட்டு பாடி கால நேரம் விடியாது. சின்னப்பா ஏ என்னப்பா நீ உள்ளத சொல்லப்பா சொல்லப்பா. ஏரியில் ஒரு ஓடம் ஓடம், ஓடத்தில் ஒரு பாடம் பாடம், ஓடத்தின் மேல நீயும் பாடத்தை கேளு ராஜா, கேட்டு பாடு ஏலோ ஐலசா. ஏரியில் ஒரு ஓடம் ஓடம், ஓடத்தில் ஒரு பாடம். வேதனை எதுக்கு எல்லாம் அந்த ஆண்டவம் பொறுப்பு, ஏமாந்தது ஏன் இந்த பெருப்பு? கெட்டு போகும் போது கட்டுப்பாடு போடு, புத்தி சொல்லி பார்த்தேன் நானும் ரொம்ப நாள். பாதை மாறும் கால்கள் எல்லாம் ஊரு போய் சேராது, பாவம் பரிதாபம் பார்த்தா ஒன்ன மாத்த முடியாது. சின்னப்பா ஏ என்னப்பா நீ உள்ளத சொல்லப்பா சொல்லப்பா. எரியில் ஒரு ஓடம் ஓடம், ஓடத்தில் ஒரு பாடம் பாடம், ஓடத்தின் மேல நீயும் பாடத்தை கேளு ராஜா, கேட்டுட்டு பாடு ஏலோ ஐலசா. எரியில் ஒரு ஓடம் ஓடம், ஓடத்தில் ஒரு பாடம். என் சர்வீஸ்ல எத்தனையோ குற்றவாளிகளை பார்த்திருக்கேன், எத்தனையோ பேருக்கு நான் தண்டனை கொடுத்துருக்கேன். அத்தனை என் மனசுல அத்துப்படி. என்னை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் சரி,
என் கண் பார்வையில் இருந்து நீ தப்ப முடியாது. இவ ஒரு கைதி, என் பாதுகாப்புல இருக்கான். இவன் தப்பிச்சு போக நீ முயற்சி பண்ணிருக்க, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? சிங்கத்துக்கு வயசாகி போச்சு, இனிமே சீரி பாயாது, சிவபூஜை தான் பண்ணுன்னு நினைச்சிய. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இவனை மட்டும் இல்லை, இவன் நிழல கூட யாரும் டச் பண்ண முடியாது. நீ பொம்பளைங்கிறதுனால உன்னை விட்டேன். ஏ மூர்த்தி, இவனை தூக்கிட்டு போய் நம்ம தீவுக்கு வெளியில போட்டுட்டு வா. ஏண்டா கைதி கண்ணாயிரம், நாம ரெண்டு பேரும் தான் தினம் ஆடு புலி ஆட்டாடுறோம். நான் தான் உன்னை வெட்டிக்கிட்டே இருக்கேனே, ஏன் மறுபடி மறுபடி ஓடுறதுக்கே பாக்குற? கொஞ்சம் உருப்படுறதுக்கு பார்க்க கூடாது? பரதேசி பரதேசி. மலர்களை அது வரைக்கும் இந்த பயலுக்கு சாப்பாடு போடாத, இனிமேலாவது புத்தி வரட்டும். ஏங்க இந்த பெருசு இருக்குதா, இதுகிட்ட வேலை செய்யவே முடியாது. தொட்டதுக்கெல்லாம் சட்டம் பேசும். வெச்சா ஏண்டா வெச்சிங்கோ, எடுத்தா ஏண்டா எடுக்கிறீங்கோ. ஆமாப்பா, அதுகிட்ட வேலை செஞ்சா வைக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது. என் சாப்பாட்ட ரசிச்சு சாப்பிடுறவன் நீ ஒருத்தன் தான், நீ வரலன்னா என் நிலைமை என்ன ஆகும்? அழாதடா. சரி ஐயா, இத பாரு, பெருசு கால்குலேஷன் தெரியாம கண்டிஷன் போட்டுடுச்சு. ரெண்டு நாள்ல ஒரு செடியை வளர்க்க முடியுமா? நீ ஒண்ணு செய், மூலையில இருக்கிற செடியை பேத்துக்கிட்டு வந்து இந்த இடத்துல புதுசா நட்டுரு, அதுக்கு தெரியவா போகுது? அதானே ஐவேஸ்கார மாதிரி செடியில என்ன நம்பரா போட்டிருக்கேன். இப்படி செய்யலாமா? நல்ல ஒரு செடியா பார்த்து நீங்களே கொண்டு வந்து நட்டுடுங்க. என்னடா அது, நம்ம தான் ஐடியா கொடுத்தோம், நம்மளே நடத்திட்டு போற பாத்தியா? அதானே, நீ அந்த திருட்டு செடியை இங்க நட்டுக்கிட்டு நான் உள்ள போய் குட்டியம்மாவ குட்டியம்மாவ பார்த்து ஒரு டம்ளர் காபி சாப்பிட்டு வரேன். இவன் ஏன் அடிக்கடி குட்டியம்மாவையே பார்க்க போற? ஒருவேளை இப்படி இருக்குமோ, வந்த அன்னைக்கே புள்ள குட்டி தரேன் நானே, அது விஷயமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பானோ? டாய், அவகிட்ட கொடுத்தா வவுச்சர்ல அவ கையில கையெழுத்து வாங்கிக்க, என் கிட்ட கொடுத்தா என் கையில வாங்கிக்க. முள்ளு குத்திச்சுப்பா. சொன்னபடியே செஞ்சிட்டியே. ஆமா, இந்த செடிய புடுங்கிடியே, அந்த காலி இடத்துல வேற எந்த செடிய நடப்போறே? ஒண்ணு செய், வேற ஒரு புது செடி நட்டு, அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு குழிய தோண்டி இந்த நாங்களை போட்டு போத. வாங்கடாங்க. இந்த ரெண்டு பேரும் தானே உனக்கு ஐடியா கொடுத்தது? நீ எத்தனை நாளா சாப்பிடாம இருந்த? ரெண்டு நாள் ஆச்சு சார். இன்னைக்கு நீ என் கூட சாப்பிடுற, உனக்கு பதிலா இந்த நாய்க்கு என்ன ரெண்டு நாளைக்கு பட்டி கிடக்கட்டும் வா. ஏண்டா நாயின்னு சொல்லிட்டு போறாரு, ஒன்னத்தானே? நடந்ததை நினைச்சிட்டு இருந்தா எப்படி? சாப்பிடு. Sit down. சாப்பிடுங்க.
சொல்றா? சாப்பிடு சாப்பிடுறா. என்னடா அவரை பரிதாபமா பாக்குறேன்? உன் சாப்பாட்டுல விஷம் வச்சிருக்காடா. சமயத்துல வந்து காப்பாத்தினீங்க, சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். கூண்டுக்குள்ள வந்துருந்தாதான் கொலைகாரனா இல்லையான்னு கண்டுபிடிப்பேன்னு நினைச்சியா? என் குறுக்க நடந்தாலே கண்டுபிடிச்சிருவேன். உன் கேஸ் முடிஞ்சு உனக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் உன்னை கொலை செய்யறதுக்கு ஆளு பிராம்பாரு உன் எதிரி. சட்டப்படிதான் உன் கேஸ் முடிஞ்சது. ஆனா தர்மப்படி என் மனசுக்குள்ள இன்னும் உன் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. உன்னை பத்தி நான் இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கேன், நீ என்ன புரியாம ஓடுறதுக்கு பாக்குறியே? ஓடுறதாண்டா ஓடு. மச்சான், உன்ன மாதிரி ஒருத்தனை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த கிழவங்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சாகணும். அதுக்கு நான் பொறுப்பு, நீ கவலைப்படாத. இருந்த ரெண்டு சமையல்காரனி அனுப்பிச்சிட்டீங்க. நமக்கு இங்கிலீஷ் சமையலெல்லாம் தெரியாது, இட்லி தோசை தான். முதல் தடவை கோழி வறுத்திருக்கேன், உறப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன விஷம் வச்சிருப்பான்னு பார்க்குறீங்களா? நம்பி சாப்பிடுங்க, விஷமெல்லாம் வைக்க மாட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்டிஸ் ராம் பிரகாஷோட ஐலண்டுக்கு போனும், வர முடியுமா? ஒரு 2500 ரூபா ஆகும். போக கூடாத இடத்துக்கு நீ போற, கேட்க கூடாத ரேட்ட நான் கேட்கறேன்.
எல்லா மனுஷங்களும் தோட்டா துப்பாக்கிக்குள்ளதை பார்த்துருப்பாங்க. ஆனா நான் பார்த்தது உங்க உடம்புக்குள்ள. சுட்டது யாருன்னு தன் தெரியணும். யமனையே எதிர்த்து வாதாடினவர், புருஷனுக்கு அநீதி கிடைச்சதுங்கிறதுக்காக ஊரையே எரிச்சவர். இந்த பெண்களை பத்தி மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன். ஆனா வரப்போற புருஷனுக்காக எதிர்த்து ரெண்டு நீதி கேட்ட முதற் பெண்ணே இப்பதான் பாக்குறேன். மரணத்துக்கே கவலைப்படாத இரண்டாவது நபர் நீ. உண்மைகளை உணர்ச்சிகளை நீங்க புரிஞ்சுக்காதப்போ உங்களை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எப்ப நான் உங்களை புரிஞ்சிட்டோம் உங்களை என்னால புரிய வைக்க முடியும். உங்க ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து போக முடியுங்கிற நம்பிக்கையில தான் நான் போகல. ஒரு மனசு சாக கிடக்குறப்போ விட்டுட்டு ஓடுறதுக்கு நான் இதயம் இல்லாத நினைச்சிட்டீங்களா? காசு கொடுத்து வாங்கினதுக்காக அந்த அந்த சீவனாய ஒன் மாஸ்டர் டாக் ஒன் மாஸ்டர் டாக்னு பீத்திக்கிட்டு இருந்தீங்களே. நாங்க நாட்டு நாய் தாங்க, அறிவு கம்மி ஆனா விசுவாசம் ஜாஸ்தி. ஓகே சார், மிஸ்டர் அர்ஜுன் சார், இனிமே உங்களை தப்பா பேச மாட்டேன் சார். வாங்க சார், போங்க சார்னு மரியாதையாவே கூப்பிடுறேன் சார். இப்பதாக்க நீங்க மரியாதை குறைவா பேசுறீங்க. தலைக்கு மேல வளர்ந்தாலும் தகப்பனுக்கு புள்ளதா, வாத்தியாருக்கு சிஷ்யம் தான். தண்டனை கொடுத்த ஜட்ஜும் தண்டிக்கப்பட்ட கைதியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ற. வந்ததுல இருந்து அதானே சொல்றோம். என்னால நம்பவே முடியலையே. ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு வாடான்னு அனுப்பி வச்சாக்க கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த ஜட்ஜ் ராம பிரகாஷ் ஒரு சாதுவான பார்ட்டி, இந்த அர்ஜுன் ஒரு ஸ்டண்ட் பார்ட்டி, இந்த ரெண்டு நம்பரும் ஒன்னா சேருதே, அதான் ஏன் நியூமராலஜி? உன் குரு பெயர்ச்சி என்ன சொல்லுது? குரு பெயர்ச்சி குறுக்க வந்து உன் நியூமராலஜிய குழப்ப போகுது பாரு. ஜட்ஜ் ராம் பிரகாஷ்க்கு பண்ணின அக்கிரமங்களை நாம வேணா மறந்துருக்கலாம்,
அவரும் மறந்திருப்பார் நினைக்கிறீங்களா? You are correct. ஜட்ஜ் சாகர வரைக்கும் ஜட்ஜாவே இருப்பான்னு நாம நினைச்சோம். ஆனா ரிட்டையர்ட் ஆன உன்னை அவனும் சராசரி மனுஷனாயிட்டான். நானும் மனுஷன்தான், எனக்கு வெறி இருக்கு. முதல் முதல்ல உன்னை கோர்ட்ல சந்திச்சப்போ நீ குற்றவாளியா நிரபராதியாங்கிறத பத்தி நான் தீர்மானம் பண்ணல. தீர்ப்பு எழுதுனதுக்கு அப்புறம் தான் உண்மையான குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் கட்டிக்காத்த சட்டங்களே பலமுறை என் கைகளை கட்டி போட்டிருக்கு. என்ன தாத்தா, இன்னும் கோர்ட்டுக்கு புறப்படலையா? இன்னையோட தான் நான் ரிட்டையர் ஆக போறேன். இன்னைக்கு என்னுடைய கடைசி கேஸ், ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். என்ன, ஒருத்தரை விடுதலை பண்ணுங்கிற சந்தோஷத்தோட என்னால ரிட்டையர் ஆக முடியல. தூக்கல தான் தொங்கணும்னு அவன் தலையில எழுதியிருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றேன்? நீ எங்க டான்ஸ் கிளாஸ்க்கு தானே போற? வா, உன்ன டிராப் பண்ணிட்டு போறேன். டெலிபோன் எடு. ஹலோ, இருக்காரு. ராம் பிரகாஷ், நான் தர்மராஜ் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இதான் உங்க கடைசி கேஸ் இல்ல? எஸ். இன்னைக்கு நீங்க ஜட்ஜ்மெண்ட் தர போறது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு. ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு எதுக்கு ஒரு ஜீவன் அனாவசியமா தூக்குல போட்டு சாகடிக்கணும்? அதனால அவனை விடுதலை பண்ணிடுங்க. மிஸ்டர் தர்மராஜ், நான் சீனியர் ஜட்ஜ். ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கே சொல்லி கொடுக்கறீங்களா? டெலிபோனை கீழே வைடா பிளடி ஃபூல். எக்ஸ்கியூஸ் மீ சார். மிஸ்டர் ராம் பிரகாஷ், எங்க சேகருடைய தீர்ப்பு உங்க பேனாவில், உங்க பேத்தியோட வாழ்க்கை எங்க கையில. தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா எழுதுனீங்கன்னா வியாபாரத்தை சுமூகமா முடிச்சுக்கலாம். ஐ திங்க் யூ லேக் வாய்ஸ். ஆமா, பர்த்டே பார்ட்டினு கூட்டிட்டு வந்துட்டு ஏன் பேசாம இருக்கீங்க? ஓஹோ, கேக் வெட்டினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் பாக்குறீங்களா? அது இல்லப்பா, நம்ம சேகரை விடுதலை பண்ண சொல்லி ஜட்ஜ் ராம பிரகாஷுக்கு ஒரு ஷீட் எழுதி அனுப்பிச்சிருக்கோம். சேகர் அந்த ஜட்ஜி விடுதலை பண்ணலன்னா அவருடைய பேச்சுக்கு நாமே தண்டனை கொடுக்க வேண்டியதான். மிஸ்டர் ராம் பிரகாஷ், எங்க சேகருடைய தீர்ப்பு உங்க பேனாவில், உங்க பேத்தியோட வாழ்க்கை எங்க கையில. தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா எழுதுனீங்கன்னா வியாபாரத்தை சுமூகமா முடிச்சுக்கலாம். இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சேகருக்கு மரண தண்டனை அளிக்கிறேன். ஹலோ, பேர் எனக்கு தெரியட்டா மடையா? ஜட்ஜ்மெண்ட் என்னாச்சு அதை சொல்லு. அந்த ஜட்ஜ் ராம பிரகாஷ் நம்ம சேகருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார் சார். பாவம்,
தாத்தாவோட கோபத்தினால பேத்தி போட்டோ ஆயிட்டா. சத்தியம் தர்மம்னு பேசி பேசி வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களா மிஸ்டர் ராம் பிரகாஷ்? சத்தியம் மவுண்ட் ரோட்ல தியேட்டர் ஆயிடுச்சு, தர்மம் அங்க படமா ஓடிக்கிட்டு இருக்கு. பையன் யாருன்னு தெரியுதா? ஹேங் ஹிம் டில் டெத் ஜட்ஜ்மென்ட் எழுதி நிப்பெல்லாம் உடைச்சிங்களே, சேம் இப்போ ரிலீஸ் ஆயிட்டான். நல்லதுக்கு போறனால கெட்டதுக்கு போய் விசாரிக்கணும், அதுதானே தமிழர் பண்பாடு. புறப்படுவோமா? சாவு வீட்டுல போகும்போது சொல்லிக்க கூடாது. அங்கிள் பொக்கே நீயே கொடு. சத்யம் தர்மம் தவறும் போது சம்பவாமி யுகே யுகே, நீதி நேர்மை தவறும் போது சம்பவாமி யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே. என் பேத்திக்கு நான் வச்ச கொள்ளி அணைஞ்சு போச்சு, ஆனா அவர்களுக்கு நான் வைக்க போற கொள்ளி நெருப்பா என் இதயத்துக்கு அடியில எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீதிபதி ஆயிருந்து கொடுக்க முடியாத தண்டனையே சாதாரண மனிதனாயிருந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீதியை காப்பாத்துறதுக்காக என் குடும்பமே அழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு நான் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தேன். ஆனா பணத்தை காப்பாத்துறதுக்காக நீதியை அழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு இன்னொரு ஜட்ஜ் அவனை விடுதலை பண்ணிட்டான். அன்னையிலேருந்து என் நாக்காளி மேல உள்ள மரியாதையே எனக்கு போயிடுச்சு. எத்தனையோ குற்றவாளிகளை நான் தண்டிச்சிருக்கேன், ஆனா இந்த குற்றவாளி என்ன தண்டிச்சிட்டு. உனக்கு எனக்கு பந்தம் இருக்கு இந்த விஷயத்துல. ஓ எதிரி தான் என்னுடைய எதிரி. ஆயுள் கைதிக்கு அரை பேர் இருக்காங்க, என்ன மட்டும் எதுக்காக சூஸ் பண்றீங்கன்னு கேட்டியே. பஞ்ச பாண்டவர் அஞ்சு பேர் இருக்கா, அர்ஜுனனை மட்டும் எதுக்காக கண்ணை சூஸ் பண்ணா? கண்ணனுடைய டாக்டிக்ஸ் அர்ஜுனனுக்கு தான் புரியும். அர்ஜுன கிட்ட வேகம் இருந்தது, கண்ணன் கிட்ட விவேகம் இருந்தது. உன்னுடைய வேகமும் என்னுடைய விவேகமும் சேர்ந்தா குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரத்தை என்னடா நினைச்ச? யார எங்க வச்சு எப்படி மணக்கணும்ட்டு இப்ப நான் அவருக்கு குருக்ஷேத்திரம் சொல்லி கொடுக்க போறேன். ஒன்றானோம் இன்று, இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று. நாம் நடக்கும் வழியிலே இருள் விலகுது, நாம் நினைத்த நினைவுகள் இன்று பலிக்குது. இணைந்து இன்று ஹே ராஜா ஒன்றானோம் இன்று, இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று. தாவி பறந்து விளையாடு, வாசவலை விழுந்த போது பறவை பறக்க முடியாது. காலம் கரம் அணைத்த கோலம் இரண்டு கரை பாலம் இணைந்து நின்றது. நாளும் இணைந்திருந்து வாழும் இறைவன் தந்த கோலம் புவியை வென்றது. இனிமேலே பாடு புதுராகம் இல்லை மனக்கவலை. ஹே ராஜா ஒன்றானோம் இன்று, இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று.
பார்வை கருணை மழை சிந்தும் பழகும் தமிழும் புதுச்சந்தம் ஆதி வழியில் வந்த பந்தம் தேவன் எனக்கு அடித்த சொந்தம் யோகம் எனக்கு ஒரு யோகம் மனதில் உள்ள பாரம் மறைந்து விட்டது வானம் வரை பறந்த நானும் வழியில் துணை நீயும் இணைய கண்டது தடையேதும் இல்லை மனம் வெள்ளை ஒன்றானோம் இன்று இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று நாம் நடக்கும் வழியிலே இருள் விலகுது நாம் நினைத்த நினைவுகள் இன்று பலிக்குது இணைந்து இன்று ஹே ராஜா ஒன்றானோம் இன்று இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று என்ன சார் லண்டன்ல இல்லாத ரேஸ் கோர்ஸா லண்டன்ல ஓடாத குதிரைகளா ஒண்ணு இல்ல சார் இந்த ரேஸில் தான் பொட்ட குதிரைங்க ஓடுறதா கேள்விப்பட்டேன் பணம் கட்டுறதா கட்டுறோம் பொட்ட குதிரைங்க மேல கட்டலாமே வந்திருக்கேன் என்ன சார் வயசார காலத்துல போய் பொம்பட கப்பல எல்லாம் பேசிக்கிட்டு எனக்கு அப்படி என்ன வயசு ஆயிடுச்சு நினைக்கிறீங்க தாடி மீசி எல்லாம் நினைச்சு போச்சு என்ன வயசுன்னு கேட்டா என்னத்த சொல்றது ஓஹோ தாடி மீசி வச்சுதான் வயசு ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா அப்ப எடுத்துருவோம் Come on! Rooster, come on!
இந்த ரேஸ்ல ஓடல விரட்டு. என்ன சார் விரட்டுல குதிரை மேல எப்படி நிக்கிறீங்க? ஓடுற குதிரை எப்பவுமே ஜெயிக்காதியா, விரட்டுற குதிரை தான் ஜெயிக்கும். பாரு கமான் அர்ஜுன். ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில அவனை விரட்டி விரட்டி கொண்டு இருக்கிறான். செத்து போனவன் யாரு? ரேஸ் கோர்ஸுக்கு ராஜா மாதிரி இருந்தவன் நம்ம கூட்டாளி. பந்தோபஸ்துக்கு போன நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் சார் அர்த்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ரேஸ் கோர்ஸ் மைதானத்துல அவன் வேடிக்கை பார்க்க வரான், விளையாட வரான். ஆயிரக்கணக்கில் பணத்தை கட்டிட்டு கட்டின குதிரை கமான் கமான் கூட்டுக்கிட்டு இருப்பானா, இல்ல கொலகாரம் பரத்துறத பாத்துக்கிட்டு இருப்பானா? பந்தோபஸ்துக்கு வந்த போலீஸ்காரனே 10 ரூபா பணத்தை கட்டிட்டு ஓடுற குதிரை பாத்துக்கிட்டு இருக்கான். பல தடவை முயற்சி பண்ணியும் அந்த கிழவனை மீறி அர்ஜுன்னால வெளிவர முடியல. இதுதான் நாம அனுப்பிச்ச மொட்டக்கண்ணன் நமக்கு தந்த ஸ்டேட்மெண்ட். அப்படி இருக்கும் போது இப்ப மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து இந்த கொலைய பண்ணனானா, இல்ல இந்த கிழவனே ஆசீர்வாதம் பண்ணி இவன் அனுப்பினானா? இதுதான் இந்த கேஸினுடைய சென்டர் பாயிண்ட். அதை கவனிக்காம கோட்டை விட்டுட்டீங்களா? இதுக்கு தாண்டா சீனியாரிட்டி வேணுங்கிறது. நீதிக்காக உயிரியை கொடுக்கக்கூடிய ஜட்ஜ் ராம் பிரகாஷ் ஒரு கொலை குற்றத்துக்கு உடந்தே இருந்திருப்பாருன்னா என்னால நம்பவே முடியல. அர்ஜுன கூண்டுல ஏத்தி குறுக்கு கேள்வி கேட்டானே அந்த அரசாங்க வக்கீல், அவன் கொடுத்த பாயிண்ட் எல்லாம் தெய்வத்தை சாட்சியா வச்சு அர்ஜுனன் இந்த ஜட்ஜுக்கு சொல்லி இருக்கணும். அதனாலதான் அவன் அர்ஜுனன் ஆனா ஜட்ஜி கண்ணனாகி கீதோபதேசம் நடந்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம நியூ மாராஜுடைய மரணம். அடுத்தவன் சாகிறதுக்குள்ளார உருப்படியா யோசனை பண்ணுங்க. ஜட்ஜ் ஐயா, அவனுங்க ஸ்பின்னிங் மில்லோட 10வது ஆண்டு விழாவை நாளைக்கு கொண்டாட போறானுங்க. ரெண்டு தடியனுங்களும் ஊர்ல இல்ல, எப்போதும் சிவப்பு சாவளிய போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பானே தீனதயால, அவன் தான் தலைமை தாங்க போறான். நேரம் அங்க வந்தீங்கன்னா அவனுங்கள பின்னிடலாம்.
மிஸ்டர் ஜனகராய் இந்த டேப்பை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். ஏதோ சம் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கான். சந்தேகப்படும்படி யாராக இருந்தாலும் வெளியில் அனுப்பிச்சிடும். ஓகே. இன்னொரு முக்கால் மணி நேரத்துல நான் கொல்ல போறேன். என்ன நம்ம கொஞ்சம் இறக்கணும் ஜாஸ்தி காசல பண்ணி கச்சேரி பார்க்கறக்கா வந்திருக்க பார்த்துட்டு சாக சங்கீர சார் தானாக்கார வரா கேட்டா மச்சான்னு சொல்றேன். யார் யா நீ? அஜமக் ஜமா ஜம் அடமக் டமா டம் மச்சான். சாதாரண போலீஸ்காரன் நம்மள யாருன்னு கேக்குற அளவுக்கு நம்ம உறவு மரம் வேண்டி நாட்டு இருக்கு. வேடா அக்கா ஊருக்கு அனுப்பிச்சு ஐயா கிராமத்துல இருந்து வந்திருக்கிறாரு. ஏ மச்சான் அந்த வாங்கி கொடுத்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்க கூடாதா? நம்ம உடம்புக்கு அதெல்லாம் ஒத்து வராது. ஃப்ரீ ஏர் அதுதான் சொல்றாரு ஐயா. போய் தொலைய ஆ
பந்தோபஸ்துக்காக கமிஷனர் சிவபிரசாத் அனுப்பிச்ச அந்த இன்ஸ்பெக்டர் என்னைய அவ்வளவு மழையனா இருக்கிறான். என் பக்கத்துல கண்ணங்கரையில்னு லுங்கியோட பீடி குடிச்சிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான்னா போலீஸ் ஆபீசருக்கு பொறி தட்டுன மாதிரி டவுட் வர வேண்டாம். நானே மச்சான்னு சொன்னாலும் விட்டுடுறா. நான் சொக்கா கையை கூட காட்டினேன், புரிஞ்சுக்க மாட்டேன்டானே. என்ன ஆகிறது? நம்மளை காப்பாத்துறது கால இருக்க தைரியத்துல ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்தாங்க, இப்ப போய் சேர்ந்துட்டாங்க. இந்த காக்கி சட்டக்காரங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை சார், நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்தணும்.
எவ்வளவுதான் விசுவாசமா இருந்தாலும் கடைசியில இந்த கவர்மெண்ட் ஆபீசர்களை திட்டுறதே பணக்காரங்களுக்கு ஒரு பழப்பா போச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மறந்துடுறாங்க. உயிருக்கு ஆபத்து வர்றப்போ பொண்டாட்டி பிள்ளைய இந்த காலத்துல மறந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் யாரையா நினைக்க போறாங்க? குமாரமா போதும், உன் ஜாலரா தட்ட வேலைய ஆரம்பிச்சிடாத. நீ சும்மா நிறுத்து. முதல்ல உங்க சண்டை நிறுத்துங்க. இத்தனை ஆளு அதிகாரம் போலீஸ் இருந்து அர்ஜுன நம்மால பிடிக்க முடியல. அவங்க ஆத்திரப்படத்துல என்ன தப்பு? ரம்ராஜ் சார், பத்து நாள் உங்க பண்ணிக்கு போங்க. அதுக்குள்ள அர்ஜுனுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஜட்ஜ் ஐயா, டவுனுக்கு வந்தா தர்மராஜ கொல்ல முடியாது. ஏன்னா தர்மராஜ் டவுன்ல பத்து நாளைக்கு இருக்க மாட்டான். திருட்டு போயிடுவோ. பிளான மாத்திக்குச்சு. பொண்ணு கல்யாணத்துக்காக தர்மராஜ் கிராமத்துல இருக்கிற பண்ணைக்கு போக போறான். அங்க போனீங்க ஒரே அமுக்கு. நீதான் அந்த கலவனுக்கு நியூஸ் அனுப்பலையா? ஆடா டா, நீ ஒண்ணு, நான் டப்பாங்குத்து பாட்டு கேட்டுனுக்குறேன். ஜட்ஜுக்கு நீ நியூஸ் ரெக்கார்ட் பண்ணல? அடா டமாஸ் பண்றிய நீ. வார்த்தைக்கு வார்த்தை நான் அப்படியே சொல்லட்டுமா? சொல்ல. ஜட்ஜ் ஐயா, டவுனுக்கு வந்து தர்மராஜ் நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பத்து நாள் ஊர்ல இருக்க மாட்டான். திருட்டு பசங்க பிளானே மாத்திட்டாங்க. பொண்ணு கல்யாணத்துக்காக தர்மராஜா கிராமத்துல இருக்கிற பண்ணைக்கு போக போறான். அங்க போனீங்க ஒரே அமுக்க அமைக்கிடலாம். இதைத்தானே நீ சொன்ன? இதைத்தான் நான் சொன்னேன். அதையே நீ சொன்ன பாரு, உன் விதி இங்க முடிய போதுரா. முதலாளி, உள்ளுக்குள்ளே ஒரு துரோகி இருக்கான். முதலாளி, முதலாளி, உள்ளுக்குள்ளே ஒரு துரோகி இருக்கான். இந்த கேஸ்ல போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். முதலாளி, இவனை நம்பாதுக்க. முதலாளி மாதிரி இருக்கும். காப்பாத்துக்க, காப்பாத்துக்க. அவனை விடு. புற்றுமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. இந்த கேஸ்ல போட்டு பாருங்க, குற்றவாளி யாருன்னு தெரியும். சார், நான் பேசல. யூ கீப் குவாய்ட். நீ கேஸ்ல போடுற. ஜெய்யா, டவுனுக்கு வந்து தர்மராஜ் நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பத்து நாள் ஊர்ல இருக்க மாட்டான். திருட்டு பசங்க பிளானே மாத்திட்டாங்க. பொண்ணு கல்யாணத்துக்காக தர்மராஜா கிராமத்துல இருக்கிற பண்ணைக்கு போக போறான். அங்க போனீங்க ஒரே அமுக்க. சார், நான் பேசல சார். ரூம க்ளீன் பண்ணு. முதலாளி, இவனை மேல அமைச்சிட்டீங்க, இந்த கேசட். அதையும் மேல அமைச்சிடு. கமிஷனர் சொன்னதும் நல்ல யோசனை தான். பத்து நாளுக்கு நிம்மதியா பந்தோபஸ்தில் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. முடியும் கண்டிஷன் கொடுத்து கடமையை உழைச்சிருங்க. ஆம்பளை பையனுங்க அமெரிக்கால படிச்சிட்டு இருக்கணும். பாக்குறதுக்கு இங்கிலீஷ் காட்சி மாதிரி இருக்கணும், பழக்க உலகத்துக்கு எல்லாம் நம்ம கவுண்டச்சி மாதிரி இருக்கணும்னு அமெரிக்கால இருந்து கடைதாசி போட்டானுங்க. நம்ம சொந்தத்து பிள்ளைகளுக்கு இது இருந்தா அது இருக்க மாட்டேங்குதுங்க, அது இருந்தா இது இருக்க மாட்டேங்குதுங்க. சரி, அப்புறம்ங்க போன மாசம் கிருத்திக்கு மருந்து மாலைக்கு போயிருந்தோம்ங்க. நம்ம கஞ்சிக்கோணம் மாலை கவுண்டர் இருக்காரு இல்லைங்க, அதானுங்க இந்த எலெக்ஷன்ல டெபாசிட் எல்லாம் போச்சுங்க. அவர் தான் சொன்னாருங்க, ஊர்லயே சகல லட்சணத்தோடு இருக்கிறது உங்க பொண்ணு தான். அதை பேசி முடிச்சு போடலாமே வந்துக்கிறோம்ங்க. எல்லாம் ஒரு 20 கோடி ரூபாய் சம்பாதிச்சுங்க.
ஏதோ சாராய கடை விட்டு வச்சிருந்தானா ஒரு 10 கோடி ரூபாய் பாத்துருக்கலாம். போசுங்க எடுத்து மூடி போட்டேன். ஏலத்து பண்றது வாங்க. என்னங்க ஒரே பையனுங்க சொத்து போற அவனுக்கு தானே. நகை நட்டு பத்தி கவலை இல்லைங்க. இருக்கிறது ஒரே பொண்ணு. நீங்க என்ன கேட்டாலும் தருவோம். புசுரு கேப்பனுங்க கொடுப்பீங்களா? ஏதை கொடுக்க முடியும் ஏதை மத்தவங்களால எடுக்க முடியும் யோசிக்காம பேசக்கூடாதுங்க. மருமகளை கூப்பிடுங்க பாத்துட்டு போயிடுறோம். பொண்ணு அவினாஷ் நீங்க ஹோம் சயின்ஸ் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. சாயங்காலம் வண்டி அமைச்சு கூட்டிட்டு வர சொல்றேன். நீங்க அது வரைக்கும் கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுங்க. டேய் ஐயாவை கூட்டிட்டு போங்க. தங்கச்சியா என்ன புரியுதுங்க? பூரா போலீஸ் கட்டிங்கா இருக்கு பாத்தியா? எனக்கு அது அந்த ஆள் இருக்காரே, நிறைய தடவை சென்ட்ரியா எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஆள் நம்பர் கூட 104 நினைக்கிறேன். 104 105 106 வேற ஒரு 500 பந்தோபஸ்துக்கு வந்து போலீஸ்காரங்க முன்ன பின்ன பழக்கம் போச்சு. இடுப்புல நிக்கிற பரிசு 4500 கொடுத்து ஜட்ஜைய சீல வாங்கி கொடுத்துருக்காரு. உனக்கு சனியா தெரியுதா? இரு பெருசு கிட்ட மூட்டி விடுறேன். என்ன இப்படி பாக்குறீங்க? முழங்கி போடாதீங்க. இத்தனை பக்கத்தால வந்து நின்று போட்டு சீலை கட்டு பாப்பிடான் சாடுற மாதிரி நெளியறியா? மனசும் பார்க்காம என்ன பண்ணுவேன்? செத்த சும்மா இறியா. போடவே இடுப்புல நிக்க மாட்டேங்குதுன்னு நான் கவலைப்பட்டு இருக்கேன். நீ வேற ரவுஸ் பண்ணிக்க. எல்லாம் தாண்டவன் சொல்லணும் மாமனி. கொப்பனை சொல்லணும். கண்ணு காது மூக்கெல்லாம் பெருசு பெருசா வச்சுட்டு போட்டு இடுப்பையும் மட்டும் இத்தனை வச்சா புடவை எங்க இருந்து நிக்க? சரி நானே கட்டி விடுறேன். வரசு முடியாட்டு என்ன வைக்க வயசான காலத்துல? ஆட திலும்பு பாட்டு கேட்ட. என்னங்க கொஞ்சம் கையை எடுக்கிறீங்க? என்ன எடுக்கலங்க? கண்டபடி ஓடியாடணும் தொட்டு அணைக்கணும் காதலிங்க தூய பாடணும் கட்டி குடிக்கணும் கண்டபடி ஓடியாடணும் தொட்டு அணைக்கணும் காதல் கிளியே காதல் கிளியே உன்னா காதலி கிளியே பாட்டு
வார்த்தையில் வல்லையடி காதல் கிளி தர்மராஜ் இன்னும் ரெண்டு நாள்ல ஹாங்காங் போக போறான். அதுக்கு முன்னாடி டிவியில ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறான். அப்ப பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் அவன் கதையை முடிக்கவே முடியாது. சீக்கிரம் புறப்பட்டு இருந்தோம். என்ன
காரணம் இருக்குங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டதுனாலதான் நீங்களே என் பெருமையை எடுத்து சொன்னீங்க. அதுவும் இல்லாம தற்புகழ்ச்சி எனக்கு அவ்வளவா பிடிக்காது. வேற யாராவது என்ன புகழணும் நான் கேட்கணும்.
நகரில் நடந்த மூன்று பிரமுகர்களின் மரணம் தொடர்பாக பிரபல கைதி அர்ஜுன் ஜட்ஜ் ராம் பிரகாஷுக்கு சொந்தமான தீவில் நேற்று கைதானார். இந்த பரபரப்பான கொலை வழக்கு நாளை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. ஆமா, உனக்காக வாதாட ஏதாவது வக்கீல் தேவையா? ஆதி மூலமே கத்தனை யானையை காப்பாத்துறதுக்கு ஆண்டவன் வந்த மாதிரி வாக்கு மூலமே நீங்க கேட்டதும் வாங்கி தரத்துக்கு வக்கீல் வந்திருப்பாரு. பீஸ்ல கரெக்டா கொடுத்துரு சார். நேரத்துக்கு வர பார்ட்டி தான் வரலையா? நானே உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கை பற்றியும் அடிக்கடி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கும் போது திரும்ப திரும்ப அவனை கொலை குற்றத்தில் சம்பந்தப்படுத்த வேண்டிய காரணம் என்ன? அவன் கொலை செய்ததை நேரில் பார்த்த சாட்சியா? என்ன ஆதாரம்? ஆதாரம் இருக்கு, சொல்லுங்க. சாட்சிகளை பயமுறுத்தி சாட்சி சொல்ல யாருமே வராம தடுத்திருக்காங்க. யார் தடுத்தது? யார் தடுத்தது? சாட்சிகளை தடுத்து நிறுத்துற அளவுக்கு இந்த ஏழை கைதிக்கு பலபலமே இது. போன கேஸ்ல 1000 பேருக்கு மேல இவனுக்கு எதிராக சாட்சி சொன்னாங்க. இந்த கேஸ்ல ஏன் யாருமே வரல? ஆக நடந்து போனதா சொல்லப்படுற அத்தனை மரணங்களும் நடந்தது மரணம் இல்ல, கொலை. கொலையா இல்லையான்னு தீர்மானிக்கிற வரைக்கும் அதுக்கு பெயர் மரணம் தான். டிவியில இன்டர்வியூ கொடுத்துருந்த மிஸ்டர் தர்மராஜ பப்ளிக்கா கொண்டு இருக்காரு அக்யூஸ்ட். அந்த காட்சியை டிவியில ஆயிரக்கணக்கான பேர் பார்த்திருக்காங்க. அந்த கொலை அர்ஜுன் தான் செய்தான்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா. வாட் இஸ் திஸ் யுவர் ஆனர், பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட்.
அர்ஜுன் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு தான் கொலை செய்ததா சொல்றாங்க. மாறு வேஷத்துல வந்தது அர்ஜுன் எப்படி உறுதியா சொல்ல முடியும்? அப்படியே தெரிஞ்சிருந்தா ஏவனை பிடிக்க கூடாது. பிடிக்க போன கமிஷனர் சிவபிரசாத கொலை பண்ணியிருக்கார் அக்யூஸ்ட். அதுக்கு சாட்சி இருக்கா? சாட்சி இருக்கா? யுவரானர், டிக்கெட் இல்லாம ரயில பிரயாணம் பண்றதும் சாட்சிகள் இல்லாம கோர்ட்ல வந்து நிக்கிறதும் ரெண்டு ஒண்ணுதான். வழக்கமா இவங்க ஜோடிச்சு கொண்டு வருவாங்களே பொய் சாட்சி, அது கூட இந்த கேஸ்ல இவங்களால கொண்டு வர முடியல. காரணம் என்ன? இவங்க பக்கம் உண்மை கிடையாது, அத்தனையும் கற்பனை. பிபி சத்தம் போடாதி, பிபி உதிரும். இது வேணும்னே அர்ஜுன மேல ஜோடிக்கப்பட்ட பொய் கேஸ். This is absolutely flimsy. That's all. The court is adjourned. Yo, Indriya. Inda. TV cameraman. இதை எப்போ எடுத்தீங்க? சம்பவம் நடந்த போது சார், சத்தம் கேட்டது, மேல பார்த்தேன், அவன் சுட்டுட்டு இருந்தான், உடனே கேமரா திருப்பி எடுத்துட்டேன் சார். வெரி குட். இந்த எவிடன்ஸ் முன்னாலேயே சொல்லாத இருந்துட்டீங்களே, இத வச்சே நாளைக்கு அவனை கோர்ட்ல துவம்சம் பண்ணிடுறேன். யுவர் ஆனர், தர்மராஜை கொலை செய்தது அர்ஜுன் தான் என்பதை நிரூபிக்க ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. இப்ப பார்க்க போற படம் தர்மராஜை டிவியில் இன்டர்வியூ செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்டது. இதன் மூலம் கொலையை செய்தது அர்ஜுன் தான் என்பதை நிரூபிக்க வாய்ப்பு இருக்கு. அங்கே நிப்பாட்டுங்க. இப்போ டிவியில பார்த்த கை கொலகாரனுடைய கை, அதுல ராமனு பச்சை குத்தப்பட்டிருக்கு. இப்போ அர்ஜுனுடைய கையை பார்த்தா இவர் தான் இந்த கொலையை செய்தார்னு நிரூபிக்க முடியும். சோ அவருடைய கையை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கிராண்டட். ஒன் மினிட். யுவர் ஆனர், அதாவது தர்மராஜ கொலை செய்தவனுடைய கையில ராமுங்கிற பெயர் பச்சை குத்தப்பட்டிருக்கு, அதான பிபியுடைய வாதம். பிளீஸ் டோன்ட் டிஸ்பாயிண்ட் யுவர் ஆனர். டேய் நல்ல நீட்ரா. பாருங்க நல்ல மிஸ்டர் பிபி, இங்க வாங்க. எங்க பச்சை? எங்க சார் பச்சை? நேத்து இருந்தது, இன்னைக்கு இல்லையே. பச்சை என்ன மாறுமா மறைஞ்சிட்ட? புத்தனை பச்சை அழிக்க முடியாது தெரியுமோ? சோ யுவர் ஆனர், அர்ஜுன் தான் கொலைகாரங்கிறது அப்பட்டமான பொய். ப்ராசிக்யூஷன் வாதப்படி சம்பவ சாட்சிகள் மூலம் குற்றம் சாட்டப்பட்ட நபரான அர்ஜுன் தான் கொலை செய்தார் என்பதை நிரூபிக்க போதிய காரணங்கள் இல்லை. கொலை செய்தவரின் கைகளில் இருந்ததாக கூறப்பட்ட பச்சை குத்தப்பட்ட எழுத்துக்களும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் கைகளில் இல்லை. ஆகவே உண்மையான குற்றவாளி வேறு யாரோ சமூகத்தில் தப்பி உலவுவதாக இந்த கோர்ட் கருதுகிறது. அர்ஜுன் நிரபராதி. இந்த கொலைக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று ஊர்ஜிதம் செய்கிறது. பெனிஃபிட் ஆஃப் டவுட்டின் அடிப்படையில் அர்ஜுனை நிரபராதி என கருதி விடுதலை செய்கிறேன். ஆமா, கையில இருந்த பச்சையை எப்படி அழிச்சீங்க? அந்த ரகசியம் தான தெரியுமா? இப்ப பாரு ஐயா. ஐயா என்ன ஆச்சு? தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களா? இல்ல, விடுதலை பண்ணிட்டாங்க. ஹலோ, வாங்க சார், வாங்க வாங்க. How are you? Fine, thank you. வாங்க உட்காருங்க ப்ளீஸ். Thank you. சார், நீங்க ஜட்ஜா இருக்கிறச்சே நாங்கெல்லாம் உங்களுக்கு எதிர வக்கீலா நின்று ஆர்கியூ பண்றதுக்கே ரொம்ப பயப்படுவோம். நான் ஜட்ஜா இருக்கிறப்போ நீங்க சடனா வக்கீல ஆஜரான உடனே ஒரு நிமிஷம் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன் சார். கவனிச்சு சார், கட்சி பலன் நடந்துருச்சே. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லலான்னு வந்திருக்கேன். என் மனசாட்சி உறுத்துது. புருவாகல, இருந்தாலும் சொல்லிவிடுறே உண்மை என்னன்னா, கொலைகளை செய்தது அவன் தான்.
ஐடியா கொடுத்தது நான். அதனால தான் தனியா உங்களை பார்த்து சொல்லி தண்டனை ஏத்துக்கலாங்கிற முடிவில் வந்திருக்கோம். மிஸ்டர் ராம் பிரகாஷ், சீனியர் ஜட்ஜான நீங்களே இப்படி சட்டத்தை கையில் எடுத்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐ எம் சாரி. உங்க ரெண்டு பேர் மேலையும் சட்டபூர்வமான ஆக்ஷன் எடுக்க சொல்றத தவிர எனக்கு வேற வழி தெரியல. ராஜா ஒன்றாலும்